தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கந்துவட்டி கேட்டு தொழிலாளியின் மீது கொடூர தாக்குதல் நடத்திய 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குளம் அருகே உள்ள உடையாம்புலி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவர் சிவலார்குளம் கிராமத்தைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவரிடம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 10,000 ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளார். நந்தகுமார் ஆந்திராவில் தபால் மூலம் 2ஆம் ஆண்டு சட்டம் பயிலும் மாணவர் ஆவார். இவர் கூலி தொழிலாளியிடம் 10,000 ரூபாய்க்கு வாரம் 300 ரூபாய் வீதம் வட்டி வசூலித்து வந்துள்ளார். 2 ஆண்டுகளில் வட்டி மட்டுமே 25,000 ரூபாய்க்கு மேலாக நந்தகுமாரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 வாரமாக வட்டிக்கு பணம் வாங்கிய தொழிலாளிக்கு போதிய வருவாய் இல்லாத காரணத்தால் வட்டி கேட்டு சென்றபோது சட்டக்கல்லூரி மாணவரான வட்டிக்கடைக்காரரிடம் அடுத்த வாரம் தருவதாக கூறி சாக்கு போக்கு சொல்லியுள்ளார். 2 வாரங்கள் பொறுத்த நந்தகுமார் வட்டி கொடுக்காததால் தொழிலாளியை ஆபாசமாக திட்டியிருக்கிறார். அதற்கு அந்த தொழிலாளி ஆபாசமாக பேசினால் கந்து வட்டி கேட்டு மிரட்டுவதாக போலீசில் புகாரளித்து விடுவேன் என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நந்தகுமார் அவரை சரமாரியாக தாக்கியதோடு தனது உறவினர்கள் சிலரையும் அங்கு அழைத்திருக்கிறார். இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த பத்திரம் என்ற பத்திரகாளி, ஆறுமுகம் என்ற ஆனந்த் மற்றும் நந்தகுமாரின் சகோதரர் முஜித்குமார் ஆகிய மேலும் 3 பேர் தொழிலாளியை மிகவும் கடுமையாக தாக்கியுள்ளனர். அந்த தாக்குதலில் நிலைகுலைந்த தொழிலாளி மயக்க நிலைக்கு சென்று விட்டார். கந்துவட்டிக்காரர்களின் கொடூர தாக்குதல் அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியிருந்தது. தாக்குதலில் தொழிலாளி மயக்கமடைந்ததால் பயந்து போன கந்துவட்டிக்காரர்கள் 4 பேரும் ஆலங்குளம் காவல் நிலைய போலீசில் முன்கூட்டியே சென்று பொய் புகார் அளித்துள்ளனர். கொடுத்த கடனுக்கு வட்டி கேட்டு சென்ற தங்களை தொழிலாளி தாக்கியதாகவும் தற்காப்புக்காக திருப்பி தாக்கியதில் அந்த தொழிலாளி மயக்கமடைந்ததாகவும் அவர்கள் புகாரில் கூறியுள்ளனர். சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் 4 பேரையும் காவல் நிலையத்திலேயே அமர வைத்துவிட்டு உடையாம்புலி கிராமத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு மயக்க நிலையிலிருந்த தொழிலாளியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து அவரிடம் விசாரணை நடத்தினர். 2 ஆண்டுகளாக வட்டி கொடுத்து வந்த நிலையில் 2 வாரங்கள் மட்டுமே வட்டி கொடுக்காததால் தாக்கப்பட்ட உண்மை தெரிய வந்தது. இதையடுத்து காவல் நிலையத்தில் அமர வைக்கப்பட்ட 4 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் 4 பேரும் தொழிலாளியை தாக்கியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து போலீசார் 4 பேர் மீதும் கந்துவட்டி கேட்டு மிரட்டல், பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல், கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தொடர்ந்து அவர்கள் ஆலங்குளம் குற்றவியல் நடுவர் மன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கந்துவட்டி கேட்டு மிரட்டல் விடும் கந்துவட்டிக்காரர்கள் குறித்து புகார் அளித்தால் புகார் அளிப்பவர்களின் பெயர்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்று போலீசார் கூறியுள்ளனர். கந்துவட்டி கொடுமையில் ஈடுபடுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆலங்குளம் காவல் நிலைய போலீசார் எச்சரித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி அனுமதி பெற்று இயங்கும் பல தனியார் நிதி நிறுவனங்கள் அனைத்து தரப்பினருக்குமே எளிய ஆவணங்களுடன் தற்போது கடன் அளிக்கும் சூழல் நிலவுகிறது. இதுபோன்ற கந்துவட்டி கும்பல்களிடம் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என்பதே நிதி ஆலோசகர்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் ஆலோசனையாக உள்ளது. கந்துவட்டி கேட்டு தொழிலாளியை தாக்கிய 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆலங்குளம் சுற்று வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆலங்குளம் சுற்று வட்டாரத்தில் முறைகேடாக இயங்கும் ஏராளமான கந்துவட்டி கும்பல்களை போலீசார் கூண்டோடு களையெடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.